தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும், ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும், வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்கும். அடுத்த 48 மணி நேரத்தில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக திருவள்ளூர் மாவட்டம் ரெட் ஹில்ஸ் மற்றும் சோழவரம், பந்தலூர் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. சரி, இப்போ இந்த லோவர் ஃபார்மோன்னு சொல்லியிருக்கோம், தொடர்ச்சி இந்த மந்தில் இது 3வது தடவை, நாலாவது அக்டோபர் இந்த மாதத்தில் 3வது தடவை தொடர்ச்சியாக இது இயல்பு தானே சார்? இல்லை, நமக்கு புயல் தானே ஃபார்ம் ஆகலை. லோ வந்து எப்பயுமே சர்க்குலேஷனில் வந்து எப்பயும் பேஸ் சைடில் வர்றது தான் நமக்கு வர்றது வந்து எல்லா லோ இந்த சர்க்குலேஷன் எல்லாமே வந்து பசிபிக் கடல்லேருந்து வர்றது தான். அங்கேருந்து நமக்கு நமக்கு இந்திய கடல் அதாவது வங்கக்கடல் பகுதிக்கு நகர்ந்து அதுலேருந்து தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்க்குலேஷன் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுது. இப்போ இது வரும் இது இப்போ வந்து தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மத்திய பகுதியில் இருக்குது. அடுத்து வரும் நாட்களில் இது 24 மணி நேரத்தில் இது வந்து லோ ப்ரெஷராக மாறுன்றது நமக்கு எதிர்பார்க்குறோம். அது அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா இலங்கைக்கு கிழக்கு தான் ஒட்டி தான் அது உருவாக போகுது. ஸோ அடுத்து 25, 26, 27 தேதிகளில் சென்னை அப்புறம் வட தமிழக கடலோர பகுதிகளில் மழை இருக்குது நமக்கு. இப்போ ஒரு 2 நாளுக்கு கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும். 25 தேதியிலேருந்து கடலோர மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து மழை வந்து அதிகமாக இருக்கும். 26, 27 தேதியில் சென்னை உட்பட திருவள்ளூர், அந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பகுதியெல்லாம் வந்து நமக்கு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.